ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் காரைக்குடி பாண்டியா. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உட்கடத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மதுக்கரை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. அந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதான் நம்ம போக போகிறோம் கோயில். வாங்க போகலாம். இங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். தர்மலிங்கேஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா தர்மலிங்க மலைக்கு மேலே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உக்கடத்துலேருந்து வரலாம். நம்ம இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஈச்சனாரிலேருந்து போகிறோம். ஈச்சனாரிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அது அமைஞ்சிருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தர்மலிங்க மலை வந்துட்டோம். வாங்க மேலே போகலாம். இங்கே மூலவர்னு பார்த்திங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் தான். இங்கே சிவன் பார்த்திங்கன்னா சுயம்புமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1000 படிகளை கடந்து தான் நம்ம போய் சிவனை வழிபட முடியும். இந்த கோயில் எப்போ இப்போ திறந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இந்த மலையின் தல வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது இந்த மலையில் இருக்கக்கூடிய சுயம்புலிங்கத்தை தர்மர் வழிபட்டதாகவும், இந்த தர்மர் வந்து இங்கே வழிபட்டதுனாலேயே இந்த கோயிலுக்கு தர்மலிங்கேஸ்வரர் கோயில் அப்படின்னு வந்ததாகவும் சொல்லப்படுறது. இங்கே உள்ள சிவனை தர்மர் வழிபடும்போது அடிவாரத்தில் பீமன் வந்து காவல் காத்ததாக சொல்கிறாங்க. இந்த படிக்கட்டு வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம மலை உச்சியை சென்றடைஞ்சிடலாம். படிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கல்லால் செதுக்கப்பட்டதாகவும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பார்த்திங்கன்னா படிகள் சிமெண்டால் கட்டப்பட்டு இருந்துச்சு. மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேலே சீட் எல்லாமே போட்டிருந்தாங்க. வெயில் தாக்கங்கள் அதிகமாக இல்லை மேலே. இப்போ நம்ம அந்த போய்கிட்டு இருக்க படிகள்லாம் பார்த்திங்கன்னா சிமெண்டால் கட்டியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போயிட்டோம் பார்த்திங்கன்னா இங்கே மலையில் உள்ள பாறைகளிலே செதுக்கியிருந்தாங்க அந்த படிக்கட்டுகள் எல்லாமே. அது மேலே போயில காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோவிலில் எந்தெந்த நாள் விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்றைக்கி இங்கே விடிய விடிய கோவிலில் பார்த்திங்கன்னா பஜனை பாடி இங்கே வழிபாடு நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம் ஆகிய நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பு அபிஷேகம் செஞ்சு இங்கே வழிபடுறாங்க. அப்புறம் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கே சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணி வழிபடுறாங்க. இந்த கோவிலோட ஒரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா பீமனை காவல் தெய்வமாக எண்ணி தனியாக செலவு வச்சு இங்கே வழிபடுறாங்க. மலை உச்சிலிருந்து இங்கே ஃபுல்லாக பார்த்தோம்னா அந்த தெரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிச்சு. இந்த கோவிலில் கார்த்திகை மாதத்தில் பக்கத்தில் உள்ள ஊர் பொதுமக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 நாட்களுக்கு தீபம் ஏற்றுறாங்க. அந்த மலையை சுற்றி உள்ள 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிரிவலம் வந்து வழிபடுறாங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த பாறையிலே அப்படியே படியாக செதுக்கியிருக்காங்க. கட்டுமான பணிகள்லாம் இப்போ நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. மேலே பார்த்திங்கன்னா மண்டபம்லாம் மேலே கட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க மேலே போயிட்டு பார்க்கலாம்.
நம்ம இந்த பார்த்துக்கிட்ட படிகள்லாம் பார்த்திங்கன்னா பழைய வழி, இப்போ இதை விட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வழியிலுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே போகிறதுக்கு மலை உச்சிக்கு வந்துவிட்டோம், சிவனை பார்க்குறதுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 900 படி தாண்டி வந்துவிட்டோம். அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மேலே போயிட்டு சிவனை பார்ப்போம். இப்போ தான் அங்கே கட்டுமான பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. மண்ணெலாம் இறக்கியிருக்காங்க. இந்த கோயிலோட மிக முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறது தான். அந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, இப்போ தான் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல தான் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க. சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரர் சுவாமியை வழிபட்டுட்டு நம்ம இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றிய அனைத்து தகவல்களையும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போதுமான தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காரைக்குடி பாண்டியா உலகம் சுற்றும் வாலிபன் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் உங்களுக்கு நான் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.